ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் கில்பர்ட் டைம்ஸ். தோரோட ஃபோர்த் பார்ட் மூவி லவ் அண்ட் தண்டர். இந்த மூவியோட டைரக்டர் தைக்கா வைட்டிடி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. 2017 டைரக்ட் பண்ண தோர் ராக்னராக் மூவிக்கும் இப்போ டைரக்ட் பண்ணிட்டு இருக்க தோரோட ஃபோர்த் பார்ட் மூவிக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஏதோ ஒரு சில புது முகங்கள், புது ஆக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, மற்றபடி அந்த எனர்ஜி, இன்டென்ஷன் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்போ இந்த மூவிலையும் காமெடி தான் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் இந்த மூவியில் நம்ம தோர் பார்த்தீங்கன்னா கிங் தோரா மாற போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. இது நடக்காது, இருந்தாலும் தோரோட ஃபேன்ஸுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. மறுபடியும் இந்த மூவியில தோருக்கு யாராவது உதவி செஞ்சு தான் தோரை காப்பாத்துற மாதிரி ஒரு சீனை எடுத்துட்டு போவாங்களோ அப்படின்னு தோணுது. தோர் ராக்னராக் மூவியில தோர் ஒரு ஐடியா கொடுப்பாரு, அதுக்கப்புறம் தான் சரட்டரை எழுப்பி விட்டு அந்த விஷயத்தை முடிச்சு வைப்பாங்க. கிளைமேக்ஸ் அப்படிதான் முடியும். அதே மாதிரி இந்த தோரோட ஃபோர்த் பார்ட் மூவிலையும் தோர் ஐடியா கொடுத்து அதுக்கப்புறம் தான் தோரையும் ஆஸ்கார்டையும் யாரோ காப்பாத்துற மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். எனிவே, இவர் சொன்னதுல கொஞ்சம் டிசப்பாயிண்டா தான் இருக்கு. இருந்தாலும் இந்த மூவிக்கும் அந்த மூவிக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை, ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா ஒருவேளை ஹெலா வந்திருப்பாங்களோ. ஹெலா வர்றதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது, பட் ஹெலா வந்திருக்க வாய்ப்பும் இருக்குது, பிகாஸ் இவர் சொல்லியிருக்க டைலாக் அப்படி. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அந்த மூவிக்கும் இந்த மூவிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காருன்னா எதை பேஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். அவன் படம் ரிலீஸ் ஆக போதுன்னா ஹைப்பை ஏற்றுறதுக்காக என்னென்னமோ சொல்லுவாங்க, இவர் என்னடான்னா இருக்கிற ஹைப்பை குறைக்கிறதுக்காக ஏதோ சொல்கிற மாதிரியே இருக்குது.